வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ரிசர்வ் வங்கி வெளியிட்ட ஒரு தகவல், அது வந்து அனைவரையும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கியுள்ளது. இந்தியா வெளிநாட்டில் வாங்கிய கடன் 53 லட்சம் கோடியாக அதிகரித்து விட்டது. ஏன் சொல்கிறேன்னா, போன மார்ச் மாதத்துலேருந்து இந்த ஜூன் மாதம் வரைக்கும் மேலும் 39,000 கோடி எக்ஸ்ட்ரா நம்ம கடன் வாங்கியிருக்கோம். ஏன் இந்த கடன் வாங்கினது? இதற்கு முன்பாக இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் என்ன நடந்தது? இதுவரை இந்தியா எவ்வளவோ பிரதமர்களை சந்தித்திருந்தாலும் தேக ஊடா காலத்தில் தான் நிறைய கொஞ்சம் நம்ம கடன் வாங்கினோம். அப்போ பொருளாதார மந்தநிலை கொஞ்சம் இருந்த மந்தநிலைனா நம்ம சரியாக கையாளாததுனால தேவகவுடாவுடைய ஆட்சியில் கொஞ்சம் அதிகமாக கடன் வாங்கினதாக பேசப்பட்டது. அதற்கு பிறகு உலக பொருளாதாரம் வந்து ரொம்ப கீழே போகும்போது கூட மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தபோது அதை காப்பாற்றினார். அவர் கொண்டு வந்த நிறைய கொள்கை, உதாரணமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவை வந்து திறந்து விட்டதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. வெளிநாட்டு மூலதனம்லாம் வெளியே உள்ளே வரணும், அதனால் நிறைய ஐடி கம்பெனி வந்தது, நிறைய கலாச்சாரம் கெட்டு போச்சுன்னு கூட சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனாலும் பொருளாதாரத்தை கவனிக்கக்கூடியவர்கள் மன்மோகன் சிங் ஆட்சியில் அவர் பண்ண சில சீரிய திட்டங்கள் தான் இன்றைக்கி வந்து நம்ம ஓரளவுக்காவது இந்த நம்ம நிதி நிலைமை சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா, அண்மையில் மன்மோகன் சிங் அவர்கள் சொன்ன வார்த்தை, அதாவது ரஷ்யாட்டிலேருந்து நம்ம வந்து ஒரு பீப்பாய் வந்து ரொம்ப குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்குகிறோம் பெட்ரோல், இது மோடி அவர்களுடைய ஒரு நல்ல நடவடிக்கை அப்படின்னு பாராட்டினார். நல்லதாக இருந்தால் பாராட்டுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் வழியாக நம்ம ரஷ்யாட்டிலேருந்து அந்த பீப்பாய் எண்ணெயை வாங்குகிறோம். அமெரிக்காலாம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகு தொடர்ந்து அந்த 2 வருடத்தில் மட்டும் இந்தியா ஈட்டிய தொகைன்னு பார்த்தீங்கன்னா 26 லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி ஒவ்வொரு ஆண்டும் இவ்வளோ உயர்ந்திருக்குன்னு நிர்மலா சீதாராமன் அவர்களே சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த 59 லட்சம் கோடி எப்படி வந்தது? வெளிநாட்டில் நம்ம வந்து 59 லட்சம் கோடி வாங்கிட்டோம் அப்படின்னா, இப்போ மோடி அவர்களோ இப்போ ஸ்டாலின் அவர்கள் இங்கே சொல்கிற மாதிரி எடப்பாடி அரசு வந்து நிறைய பணம் வாங்கிடுச்சு, கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, நாங்கள் என்ன நலத்திட்டங்கள் செய்யணும் கேட்குறாரு. அப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, பிரதமர் அறிவிக்கிற ஆயுஷ்மான் திட்டம் அந்த திட்டம் நிறைய அறிவிக்கிறாங்க. இப்போ இந்த திட்டங்களுக்கு நீங்கள் வந்து செலவு மாநில அரசிட்டருந்து வாங்குறீங்க பணத்தை, மாநில அரசுக்கு ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை நிறையா நேரத்தில் கொடுக்கல அப்படிங்கிறது தான் தமிழக முதலமைச்சர் சொல்கிறார். ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை இன்னும் எங்களுக்கு உயர்த்தி கொடுங்க. ஒன்று, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை சரியான காலத்தில் கொடுக்கல. தமிழகத்திலிருந்து இந்தியாவிலிருந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 16 மாநிலங்களில் எந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் இந்தியாவுக்கு கட்டுறாங்களோ, இப்போ மணிப்பூர், மேகாலயா, இன்னும் உயர்ந்த மாநிலம் சொல்ல பீகாரில் கூட, நம்ம தான் அதிகமாக இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி கட்டிகிட்ருக்கோம். அண்மையில் நாடாளுமன்றத்தில் வெங்கடேசன் சு வெங்கடேசன் எம்பி கேள்வி கேட்குறாரு விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர்கிட்ட, இன்னும் ஒரு 4 விமானம் வேணும்னு. 4 விமானம் தமிழ்நாட்டுக்கு அதிகம், விமான நிலையம் அமளியோன்னு சொல்லும்போது 4 என்னங்க 40 கேட்பாங்க, அந்தளவுக்கு நாங்கள் ஜிஎஸ்டி பணம் கொடுத்துட்ருக்கோன்னு சொல்கிறார். எல்லாருக்கும் காமன் மேனுக்கு எழக்கூடிய சந்தேகம், நீங்கள் பெட்ரோல் விலை வந்து அங்கே வெளியில் வாங்கினீங்க, அப்போ கம்மியாக தான் வாங்கினீங்க, ஆனால் இங்கே வந்து அதிக விலைக்கு வச்சு இப்போ தான் குறைக்கிறீங்க. அந்த 2 வருஷத்தில் இவ்வளோ சம்பாரிச்சிங்களே, அதற்கு என்ன, அந்த அக்கௌண்ட்லாம் என்ன ஆச்சு? அண்மையில் நீங்கள் வந்து நம்ம இலங்கைக்கு நிறைய பணம் கொடுத்தீங்க, நிறைய பண்ணியிருக்கோம், தப்புன்னு சொல்லலை, அங்கே சைனா வந்துடும் நம்ம பண்ணணும். இங்கேயே இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது வெளிநாடுகளுக்கு இவ்வளோ அள்ளி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அண்மையில் இப்போ பிரதமர் வந்து பொரிக்ஸ் மாநாட்டுக்கு போயிட்டு வந்தார். போயிட்டு வந்து துறைமுகத்தை வந்து அதானிக்கு கொடுங்கன்னு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வந்தது. நம்மளே எடுத்து நடத்த விஷயத்தை எதுக்கு தனியாருக்கு கொடுக்கணும்? ஏற்கனவே பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தனியார் மயமாக்கணும்னு சொல்லிட்டீங்க, விமானத்தை ஆக்கிட்டீங்க, ரயில்வே ஆக்க போகிறீங்க, ஏற்கனவே எல்ஐசியோட பங்கையும் வித்தாச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இழப்பு எதனால் ஏற்பட்டது? எல்லாரும் இன்னும் குறிப்பாக இந்தோனேஷியாவில் நடைபெற்ற G20 மாநாட்டில் செலவிட்ட தொகையை விட அங்கே ஒரு 400 கோடின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இங்கே கிட்டத்தட்ட 4,000 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே இருக்க உள்ள கணக்கு. ஆனால் புள்ளி வரப்படி சொன்னால் 10 மடங்கு எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்தோனேஷியாவுக்கும் இங்கேயும் 10 மடங்கு அதிகமாக நம்ம செலவு பண்ணமே, அதனால் என்ன நன்மைங்கிறத விட்டுருங்க, செலவு பண்ணணும். இப்போ ஏன் இந்த செலவு அவ்வளோ ஆச்சு? செலவை கட்டுப்படுத்தி இருக்க முடியாதா? இன்னொன்று, டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு இவ்வளோ வீழ்ச்சி அடைந்ததுக்கு என்ன காரணம்? இது எல்லாத்தையும் பிஜேபி வந்து இதெல்லாம் விட்டுட்டு நாடாளுமன்றத்தை கட்டுங்க, இது நாடாளுமன்றம் உங்களுக்கு தெரியும், இவ்வளோ பொருளாதார சுமையில் நாடாளுமன்றம் கட்டலாமான்னு நிறைய பேர்லாம் கேட்டாங்க. ராமர் கோயில் கட்டுறது உங்களுடைய உரிமை, அது நீங்கள் கட்டுறீங்க, உங்களுடைய உரிமைங்கிறத விட உங்களுடைய எண்ணம், அது மக்கள் பார்த்துட்ருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 59 லட்சம் கோடி அப்படிங்கும்போது
நீங்கள் திமுக வந்து இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசுங்கிறத வந்து நிறையா பணத்தை செலவு பண்ணிட்டாங்க, ரைட்டு, அவங்க செலவு பண்ணிட்டாங்க, இன்னும் ஆட்சி மாற்றம் அடுத்து தமிழக மக்கள் உண்மையாக இருந்தால் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் தான் 10 வருஷமாக இருக்கீங்க, நீங்கள் வந்து சொல்ல முடியாது போன வருஷம் தப்பு இந்த வருஷம் தப்புன்னு. உங்கள்கிட்ட தான் ஆட்சியை கொடுத்தோம், காங்கிரஸ் ஆட்சியில் விட்டுட்டு போனதை விட எப்படி பல மடங்கு ஏறிச்சு. சரி, நீங்கள் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவீங்க, இல்லை இல்லை இது வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது இது ஏன் நீங்கள் சொல்கிறோம்னா, நீங்கள் என்ன சொன்னீங்க, 1 கிலோமீட்டருக்கு சாலை அமைக்க வந்து 16 கோடியெலாம் இல்லை 250 கோடி ஆகும், ஏன்னா இப்போ செலவு கட்டுமான செலவுலாம் ஏறி போச்சுன்னு அண்ணாமலை சொன்னார். அதாவது ஊழல் இல்லையா, இழப்பு அப்படின்னார், ரைட். அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, உங்களுக்கு முன்னாடி காங்கிரஸ் விட்டுட்டு போனாங்கல்ல, அதற்கு முன்னாடி பிஜேபி இருந்ததில்ல, அந்த பிஜேபி வாஜ்பாய் அரசு போனதுக்கப்புறம் வந்த மன்மோகன் சிங் அரசு அந்த 10 வருடங்களில் கணக்கு போட்டு பாருங்கள், நெட்டில் அடித்தா கூட வரும். அந்த வாஜ்பாய் அரசு விட்டுட்டு போன கடனையே குறைச்சிருக்காங்களே, அது எப்படி? இப்போ வாஜ்பாய் அரசு 5 வருடம் ஆட்சி பண்ணாச்சு, அப்போ இருந்த கடன் என்ன, மன்மோகன் சிங் அவர்கள் விட்டு போன கடன் என்ன, நீங்கள் பார்த்தாலே தெரியும். வாஜ்பாய் விட்ட கடனை விட கிட்டத்தட்ட 4500 கோடி கிட்ட கம்மியாக பண்ணிட்டு போகிறாரு. எப்படி பண்ணிட்டு போகிறாரு, நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா பண்ணுறீங்க, அது பல லட்சம் கோடி. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? திடீர்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா நோட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, ஏன்னா கிட்டத்தட்ட 14000 கோடி கிட்ட வரல பணம் அப்படிங்கிறீங்க. எது உண்மை எது பொய்னு தெரில. மக்கள் காமன் பண்ண என்ன நினைக்கிறான், நம்ம சேஃபாக இருக்கோம், இந்திய பொருளாதாரம் வலுவாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். 59 லட்சம் கோடி அப்படின்னா இப்போ என்ன நடக்கும், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நிறைய நீங்கள் வந்து நிறைய அறிவிப்பீங்க, ஏற்கனவே அறிவிச்சிட்ருக்கீங்க, நிறைய அறிவிப்பீங்க, ஆனால் கேட்டால் இலவசம் கூடாதும்பீங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியும் நிதி நிலைமை. அப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வேளை அடுத்து ஒரு அரசு வந்தால் அது திக்கி செணர்னு ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்களே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் தான் எதுவுமே பண்ண போகிறதில்ல. எதிர்கட்சிகள் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்களே, நீங்கள் எதுவுமே பண்ண போகிறதில்ல, இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க? திடீர்னு பிரதமர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய கடமையை நிறைவேற்றி விட்டேன், ஒரு நிம்மதியை அடிச்சு. என்னென்னா மகளிர் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்துட்டாராம், எப்போ 2020 தான் வரப்போகுது, இவர் சொல்கிறாரு நாங்கள் கொண்டு வந்துட்டோம், இந்தியா சுபிச்சம் அடைகிறது. திடீர்னு என்னென்னா இன்றைக்கி எல்லோரும் கூட்டணும், எப்படி சொல்கிறது, சுவச்ச பாரத் இவருங்க நம்ம இவங்களுடைய கான்செப்ட். இன்றைக்கி எல்லாம் நீங்கள் செல் எடுத்தீங்கன்னாவே போதும், இன்றைக்கி வந்து ஒரு மணி நேரத்தை வந்து கூட்டுங்க கூட்டுங்க கூட்டுறோம் எல்லாம் பண்ணுறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வங்களெல்லாம் கூட்டிடுவீங்க பொழுது வர வர பார்த்தீங்கன்னா. இந்த தகவல் மிகவே அதிர்ச்சி அளிக்கிறது. இதை வந்து பாஜக பேசாது, மக்களும் பார்த்துட்ருக்காங்க, கண்டிப்பாக அதற்கான முடிவை கண்டிப்பாக அறிவிப்பால் காங்கிரஸ் சொல்லுது. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.